வெல்கம் டு விசுகிருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான ராகி களியும் அதுக்கு தேவையான சூப்பரான ஆட்டி வச்ச பருப்பு குழம்பும் எப்படி சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு சேர்ந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். சீரகம், மஞ்சள் தூள், ஒரு கப் சின்ன வெங்காயம், பருப்பு 5 ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சது, 2 கட்டை பூண்டு, 10 வரமிளகாய், 1/2 கப் தேங்காய், கருவேப்பிலை, அப்புறம் புளி. ஸோ வாங்க நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கடுகு. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதக்கக்கூடாது. இப்போ நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் 1/2 கப், சின்ன வெங்காயம் 1 கப், ரெண்டு கட்டை பூண்டு, புளி, சீரகம், 10 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் ஊற வச்ச பருப்பு. அப்புறம் மஞ்சத்தூள். ஸோ வாங்க இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம குழம்புல எந்த காயும் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் மட்டும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறோம். நம்ம கருவேப்பிலை உள்ள போட்டுடலாம். நம்ம கருவேப்பிலை உள்ள போட்டுடலாம். சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிறத உள்ள சேர்த்திடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம ராகி களி செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். களி செய்யறதுக்கு அரிசி இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு வச்சுக்கோங்க. நம்ம அரிசியும் சாதம் போட்டும் செய்யலாம், வெறும் ராகி மாவு வச்சும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி சாதத்தை போட்டு செய்ய போகிறோம். இது மாதிரி தண்ணி கம்மியாக தான் இருக்கணும். இது மாதிரி தண்ணி கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மாவு உள்ளே கொட்டும் போது களி வந்து கட்டி கட்டியாக வந்துடும். தண்ணி பத்தனாலும் நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் சுடுதண்ணி பக்கத்து எடுத்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ ராகி மாவு எடுத்துருக்கோம். மாவு கொட்டின உடனே கிளறக்கூடாது. ம
இது மாதிரி நம்ம ஒரு பருப்பு கடையில் குச்சி எடுத்து உள்ள வச்சிடணும். மாவு வேகட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப களி நல்லா வெந்துருச்சு. வாங்க நம்ம கிளறிடலாம். கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி உள்ள ஊத்திடலாம். நம்ம களி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒட்டாமல் வரணும். வாங்க நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். நம்மளோட ராய் களியும் பருப்பு களியும் சூப்பராக தயாராயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம விசுகிருதி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வியூவர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.